வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எல்லோருமே வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் பண்ண தான் வரோம். ஆனால் அந்த பணம் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் வந்து கிடையாது. நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கற்றுக்கணும். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம வந்து கற்றுக்குறோம், கேண்டல் ஸ்டிக்ஸ் வந்து கற்றுக்குறோம், இண்டிகேட்டர்ஸ் வந்து கற்றுக்குறோம், ஒரு நியூஸை வந்து எப்படி வந்து இன்டர்ப்ரெட் பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம வந்து கற்றுக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஜியோ பாலிட்டிக்ஸ் பற்றி நமக்கு வந்து கற்றுக்கணும். இப்படின்ட்டு பலதரப்பட்ட விஷயங்கள் நமக்கு வந்து தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம வந்து பணம் பண்ண முடியும். இன்னொரு முக்கியமான ஒரு ஹிடன் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, அதாவது ஒருத்தரோட சுபாவம் தெரிஞ்சுது அப்படின்னா ஒருத்தர் வந்து எப்போ வந்து சந்தோஷமாக இருப்பார், எப்போ வந்து கோபமாக இருப்பார் அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னா அவரை வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக வந்து போயிடும். இப்போ ஒருத்தர் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற ஒருத்தர்கிட்ட போயிட்டு நம்ம வந்து நமக்கு ஏதாவது தேவை அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருந்தது அப்படின்னா அவர்கிட்ட நான் வந்து கேட்டோம் அப்படின்னா அவர் வந்து செஞ்சு கொடுப்பார். அதுவே அவர் வந்து கோபமாக இருந்தார் அப்படின்னா அந்த நேரத்தில் நாம் போய் ஒரு 10,000 கடன் கொடுங்க, 100,000 கடன் கொடுங்க அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா நம்மளை எதில் அடிப்பார்னே தெரியாது. அந்த ரேஞ்சில் அவருக்கு வந்து கோபம் வரும். அப்போ இது மாதிரி சுச்சுவேஷன் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ட்டு முதல்ல நமக்கு வந்து தெரியணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஸ்டாக் மார்க்கெட்லேயும் சேம் அதே விஷயம்தான். இந்த ஸ்டாக்கு எப்படி எங்கே எந்த வித மாதிரி வந்து ஒரு பிஹேவியரை வந்து கொடுக்கும் அப்படின்னு நாம் வந்து தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்டாக்கை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக வந்து போயிடும். ஸோ சில பேர் வந்து நான் வந்து பை பண்ணேன், இந்த ஸ்டாக் வந்து கீழே போயிட்டுருக்கு அப்படிம்பாங்க. சில பேர் வந்து நான் ஷார்ட் செல்லிங் போனேன், இந்த ஸ்டாக் வந்து மேலே வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இல்லை ஒரு நியூஸ் இருக்குது, எல்லாம் சரி தான். ஆனால் அந்த ஸ்டாக்கோட சுபாவம் இருக்குது, அதாவது பிஹேவியர்னு இருக்குது. அது எப்போ எந்த வித மாதிரி ஒரு சுபாவத்தை காட்டும், பிஹேவியரை காட்டும் அப்படின்ட்டு நமக்கு வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்படி தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்டாக்கில் நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக வந்து போயிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா குறிப்பிட்ட டைமில் அது வந்து எப்படி ரியாக்ட் பண்ணும் முதற்கொண்டு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இதுக்கு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவை, நிறைய பேக் டெஸ்ட் வந்து நாம் வந்து செய்யணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கோடையோ அல்லது ஒரு இண்டெக்ஸோடையோ அதோட சுபாவம் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ வழக்கமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் அல்லது வந்து ஒரு இண்டெக்ஸ்க்கும் எப்படி வந்து மூவ் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, செய்திகள் கொடுத்தது அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ரியாக்ஷன் நமக்கு வந்து கொடுக்கும். அதே மாதிரி ஒரு இண்டிகேட்டர்ஸ்ட் இருக்குது, அது வந்து ஒரு ரியாக்ஷன் நமக்கு வந்து கொடுக்கும். அதே மாதிரி வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அந்த இடத்துலையும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியாக்ஷன் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ எல்லா ஸ்டாக்கும் வந்து நியூஸுக்கு வந்து ரிஃப்ளெக்ட், அதாவது ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுக்கணுங்கிற எந்த விதமான அவசியம் வந்து கிடையாது. சில ஸ்டாக்ஸ் வந்து ரியாக்ஷன் வந்து கொடுக்காது. அதே மாதிரி இண்டிகேட்டர்ஸை வந்து ரெஸ்பெக்டும் வந்து சில ஸ்டாக்ஸ் வந்து பண்ணவே பண்ணாது. சில ஸ்டாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பேஸாக வந்து கன்சிடரே வந்து பண்ணாது. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் ஒரு பிஹேவியர் இருக்குது. ஸோ அந்த பிஹேவியரை நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக வந்து போயிடும். ஸோ அதுதான் வந்து இந்த வீடியோவில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஒரு மந்த்லி சார்ட்டை வச்சு நான் சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த விஷயத்தை வந்து டெவலப் பண்ணி ஒரு டே டைமில் டே சார்ட்லேயோ, ஒரு 1 hour சார்ட்லேயோ, 5 minutes சார்ட்லேயோ, 1 minute சார்ட்லேயோ எப்படி உங்களால் வந்து டெவலப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து டெவலப் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் இந்த பர்டிகுலர் டைம் ஃப்ரேமில் ஒரு விஷயம் வந்து ஒர்க் அவுட் வந்து ஆகுது. இதை நான் வந்து எக்ஸாம்பிளாக நான் வந்து சொல்கிறேன். மற்ற ஸ்டாக்கில் இதே மாதிரி ஒர்க் ஆகுதா, இல்லை மற்ற இண்டிகேட்டர்ஸில் ஒர்க் ஆகுதா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் ஒர்க் ஆகுதா, இல்லை நியூஸில் ஒர்க் ஆகுதா அப்படின்ட்டு நீங்கள் தான் வந்து கண்டுபிடிக்கணும். ஒரு விஷயத்த நான் வந்து சொல்கிறேன், அதை வந்து எப்படி இன்டர்ப்ரெட் பண்ணி எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து உங்களோட தனிப்பட்ட திறமை, அதை நீங்கள் தான் வந்து செஞ்சுக்கணும். சரி, ஓகே. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட 1 month டைமிங் நான் வந்து இருக்கிற ஒரு சார்ட்டை நான் வந்து எடுத்துருக்கிறேன். 1 month சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து முதல்ல நான் வந்து இந்த 1 month சார்ட்டில் ஒரு விஷயத்தை நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து இந்த ஃபிப்னாசி ரெட்ரெஸ்மெண்ட் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இந்த ஃபிப்னாசி ரெட்ரெஸ்மெண்ட் இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஸோ மந்த்லி டைம் ஃப்ரேமில் இந்த ஃபிப்னாசி ரீட்ரெஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இந்த பர்டிகுலர் ரிலையன்ஸ் ஸ்டாக்ஸில் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கு பற்றி தான் நம்ம வந்து இப்போ வந்து நான் எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா
ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஸ்டார்டிங்கில் இருந்தது இல்லையா, இதை வந்து நம்ம வந்து விட்டுறலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகிருக்கு. ஏன்னா அதோட ரியாக்ஷன், அதோட பிஹேவியர் அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த பிஹேவியர் அதை வந்து அப்படியே வந்து கண்டினியூ வந்து பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஃபிப்னாசி ரிட்ரெஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த மந்த்லி டைம் ஃப்ரேமில் அவ்வளோ பர்ஃபெக்டாக இதில் வந்து இந்த ஸ்டாக்கில் வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ரீசன்ட் லோ இந்த இடத்த கம்பேர் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் வந்து எடுத்தீங்க அப்படின்னா ரீசன்ட் லோ வந்து இந்த இடத்துல இருக்குது. இதுக்கு கீழே வந்து ஒரு லோ வந்து இந்த இடத்துல வந்து ஃபாலோ ஆகலை. அதனால் வந்து நம்ம இந்த இடத்த நம்ம வந்து எடுக்கிறோம். ஸோ இந்த ரீசன்ட் லோவிலேருந்து இந்த ரீசன்ட் ஹை வரைக்கும் நம்ம வந்து இந்த ஃபிப்னாச்சி ரிட்ரெஸ்மெண்ட் வந்து போடுறோம். அப்படி போகும்போது என்ன நடக்குது அப்படின்னா 0.5லேருந்து 0.618 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மினிமமாவது நமக்கு வந்து கிடச்சிருது. ஸோ இதுக்கு மேலேயும் வந்து இந்த ப்ரைஸ் வந்து கீழே இறங்குது. இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா மினிமம் இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து வருது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து இதுதான், மந்த்லி டைம் ஃப்ரேமில் நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். டெய்லியிலையோ இல்லை வந்து ஒரு 1 ஹவர் சார்ட்லேயோ, 15 மினிட் சார்ட்லேயோ, 1 மினிட் சார்ட்லேயோ நான் வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணலை. நான் 1 ஹவர் 1 மந்த் சார்ட்டில் வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்தது பாருங்கள், இந்த லோவுக்கு கீழே இன்னொரு லோ இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகலை. அதனால் வந்து இந்த லோவை நாம் வந்து செக் பாயிண்ட்டாக வச்சுக்கிறோம். இங்கே இருக்கிற ஹையை வந்து ஒரு செக் பாயிண்ட்டாக வச்சுக்கிறோம். ஸோ அப்படி வைக்கிறபோது நமக்கு வந்து என்ன நடக்குது பாருங்கள், மறுபடியும் இந்த லெவல் வரைக்கும் வந்து மார்க்கெட் மூவ் ஆகிருக்கு. அகெயின் 0.5லேருந்து 0.618 லெவல் வரைக்கும் வந்து கீழே வந்துட்டு அகெயின் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி ஸ்டாக் வந்து மேலே வந்து போயிருக்கு பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரைஸை வந்து இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் வந்து கிடைக்கிறாங்க. அப்போ இந்த லோ வந்து நாம் வந்து கன்சிடர் வந்து பண்ணணும். அப்படி கன்சிடர் வந்து பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே லோ இருக்குது, அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஹை வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த 0.5லேருந்து 0.618 அந்த ரேஞ்ச் வரைக்குமே இறங்கிட்டு அதுக்கு கீழே கூட வந்து ப்ரைஸ் வந்து போயிருக்கு பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட 0.786 இந்த ரேஞ்ச் வரைக்குமே போயிருக்கு. இது எதனாலன்னு பார்த்திங்க அப்படின்னா அப்போ உலக பொருளாதார மந்தம் அப்படின்ட்டு ஒரு விஷயம் வந்து நடந்துட்டு இருந்தது. அதன் காரணமாக பார்த்திங்க அப்படின்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் தான் வந்து இந்த ப்ரைஸ் வந்து கீழே விழுந்திருக்கணும். ஆனால் மற்ற எல்லா ஸ்டாக்கும் வந்து விழும்போது இன்னும் எக்ஸ்ட்ராவாக சேர்த்து வந்து விழுது இந்த இடத்துல. ஸோ அதன் காரணமாக பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த ரேஞ்சுக்கு வந்து நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து கீழே இறங்கியிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 2008 நடந்த ஒரு விஷயம். அப்போ வந்து உலக பொருளாதாரம் அப்படிங்கிறது பயங்கரமாக வந்திருந்தது. அப்போ 2008 தான் நான் வந்து ஒரு வருஷம் மார்க்கெட்டுக்கு உள்ளே வந்து ஒரு வருஷம் ஆயிருந்தது. நான் 2007 மார்க்கெட்டுக்குள்ளே உள்ளே வரேன். 2008 பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டு. ஸோ அதுக்கடுத்த ஒரு லோ பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2008 நியர்லி நமக்கு வந்து இந்த ரேஞ்ச் வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு எந்த விதமான ஒரு மொமெண்டமும் வந்து இந்த ஸ்டாக்கில் வந்து இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிருச்சு இல்லையா, இந்த ஹையை வந்து ஒரு பிரேக் அவுட் இந்த இடத்துல கிடச்சிருச்சு. அதனால் வந்து இதுக்கு கீழே வந்து ஒரு லோ வந்து ஃபார்ம் ஆகலை. அதனால் வந்து இந்த லோ வந்து நான் வந்து கன்சிடர் வந்து பண்ணுறேன் செக் பாயிண்ட்டாக. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதோட ஹை வந்து இந்த இடத்துல நான் வந்து எடுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஹை நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணுறோம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துல வரைக்கும் வந்து மேலே வந்து போயிருக்கு. இதோட ரீட்ரேஸ்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா 0.5 அந்த இடத்துலருந்து 0.618 அது வரைக்கும் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக வந்து கீழே வந்து இறங்கியிருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அகெயின் இந்த ஹையை இந்த இடத்துல வந்து கட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரீசன்ட் லோ கிட்ட வந்து நம்மளோட செக் பாயிண்ட் வைக்கிறோம். அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ரீசன்ட் ஹை கிட்ட நம்ம வந்து வைக்கிறோம். இப்போ எக்ஸாக்டாக பார்த்திங்க அப்படின்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் இந்த ப்ரைஸ் வந்து 0.5 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்குமே வந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு மறுபடியும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 0.618 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் கன்ஃபார்மாக இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி ஸ்டாக்ஸ் வந்து மந்த்லி டைம் ஃப்ரேமில் வந்து டச் பண்ணோம். ஸோ அப்போ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1310 ரூபா ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு 1120 1100 அந்த ரேஞ்ச் வரைக்குமே வந்து ப்ரைஸ் வந்து கீழே விழுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு மந்த்லி டைம் ஃப்ரேமில் நம்ம வந்து கெஸ் வந்து பண்ணுறோம். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து மந்த்லியில் வந்து நீங்கள் வந்து ஒரு அக்குமுலேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்தது அப்படின்னா இப்படி நீங்கள் வந்து இந்த ஸ்டாக்கை நீங்கள் வந்து அப்ரோச் வந்து பண்ணலாம். இதுவே வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில், வீக்லி டைம் ஃப்ரேமில், 1 ஹவர் டைம் ஃப்ரேமில், அதுக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு பிஹேவியர் வந்து மாறிட்டு வரும்.
ஸோ அந்த பேட்டர்னை நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ நான் வந்து ஒரு பேட்டர்னை கண்டுபிடிச்சி உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் இல்லையா, அதே மாதிரி மற்ற ஸ்டாக்ஸில் வந்து செக் பண்ணி வந்து பாருங்கள். இதே ஸ்டாக்கில் வந்து மற்ற டைம் ஃப்ரேமில் வந்து செக் பண்ணி வந்து பாருங்கள், எந்த இடத்துல எப்படி வந்து இது வந்து இந்த ஸ்டாக் வந்து பிஹேவியர் வந்து பண்ணுது அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை வந்து பண்ணிடலாம். அதை வச்சு எப்போ எந்த டைமில் எப்படி வந்து ரியாக்ட் ஆகும் அப்படின்ட்டு நீங்கள் இன்ட்ராடே லெவலில் கூட நீங்கள் வந்து மூவ் பண்ணி வந்து பார்க்கலாம். அதுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், நிறைய சார்ட் வந்து அனாலிசிஸ் வந்து பண்ணணும். இப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களாலையும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது, அதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து இது. இதை நான் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருக்கேன், உங்களால் எந்த அளவுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் வந்து பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இது ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.